சொல்லுங்கிட்ட ஃபன்னாக இருக்கிறது எப்படி இந்த டாபிக் நிறைய கைஸ் பொறுங்க பொறுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ் உங்களுக்காக தான் இந்த டாபிக் இன்றைக்கி நான் போடுறேன். இந்த டாபிக் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒய் கிளியராக தெரிஞ்சுக்கோ, நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, அது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஃபன்னாக பேச தெரியவே இல்லை, பிரச்சனையே இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில், அதனால் மோஸ்ட்லி பெரிய இஷ்யூஸ் இருக்காது. பட் நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க, ஓகேவா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் ஒய்ஃப்ட்டு உங்களுக்கு ஃபன்னாக பேச தெரில, இப்போ என்ன பண்ணால் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் போரிங்காக தெரிவிங்க, ஓகேவா. இப்போ தான் வாசன் நைக்காத மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயில் இருக்கான், சரியா, அந்த தாய்லி ஃபன்னாக பேசினா அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் அந்த பையன்கிட்ட அட்ராக்ட் ஆகிருவாங்க, ஆட்டோமேட்டிக் இங்கே தான் அஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, இது பொண்ணுங்க மிஸ்டேக் இல்லை, நீங்கள் போரிங்காக இருக்கீங்க, உங்கள் மேலே தான் மிஸ்டேக். இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஓகே, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் போகிறீங்க, அங்கே ரெண்டு பசங்க இருக்காங்க, ஓகே, ஒரு பையன் போரிங்காக இருக்கான், ஒரு பையன் ஃபன்னாக பேசுகிறான், யார் கூட இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க, நீங்களும் ஓகே ஃபன்னாக பையன் கூட தான் ஆசைப்படுவீங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் தான் ஃபன்னாகணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த டாபிக் நான் மெயினாக போகிறேன். ஃபைன், பொண்ணுகிட்ட எப்படி ஃபன்னாக இருக்குது? மொத்தம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்பிள் யார் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபன்னாக என்னென்ன தெரியுது, காமெடி தான் என்னென்ன தெரியுது, கைண்ட் ஆஃப் போரிங் பீப்பிள், ஓகேவா. இவங்க நம்ம பேசிக்கலன்னு சொல்லிக் கொடுக்கணும், ஃபன்னாக என்ன, காமெடினா என்ன, அடுத்தவங்கள்ட்ட எப்படி பிகேவ் பண்ணணும்னு சொல்லி, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், இவங்களுக்குனா இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இன்றைக்கி நம்ம செகண்ட் டைப் ஆஃப் பீப்பிள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி பார்ப்போம். அவங்க எப்படின்னா, அவங்களால எல்லாத்தையும் ஃபன்னாக ஜாலியாக இருக்க முடியும், பட் பொண்ணுங்கன்னு வந்து அவங்களால ஃபன்னாக ஜாலியாக இருக்க முடியாது, ஓகேவா. அவங்கள பற்றி பார்க்க போகிறோம், அவங்களுக்கு எப்படி ஃபன்னாக இருக்க சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறோம், சரியா. இந்த டைப் ஆஃப் பீப்பிள் தான் நான், சரியா. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் ஜென்ரலாக ஒரு ஃபன்னான பர்சன், ஜாலியான பர்சன், என் கூட இருந்தால் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும், ஓகே, பெரிய காமெடியான அளவுக்குலாம் அப்படிலாம் இருக்காது, பட் என் கூட இருந்தால் ஒரு நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும், ஃபைன். பட் நான் பொண்ணுகிட்ட பேசுகிறேன், எந்த ஃபன்னும் ஒர்க்காக இருக்க மாட்டேங்குது, சரியா, ஜாலியாக என்னால் இருக்க முடியல, எல்லாம் முக்கியம் தான் போய்கிட்டு இருக்கு, நான் யோசிக்க என்ன பிரச்சனை என்ன பண்ணி யோசிச்சுட்டே இருக்கேன், ஓகே. உண்மையிலே பிகாஸ் என்னால் ஃபன்னாக பேச தெரில அப்படின்னா, என் கூட இருக்க யாருமே ஃபன்னாக இருக்கக்கூடாது, ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கூட ஜாலியாக இருக்காங்க, ஓகே, எங்கள் அம்மா எங்கூட ஜாலியாக இருக்காங்க, ஆண்டி அங்கிள் எல்லோரும் எங்கூட ஜாலியாக இருக்காங்க, பட் பொண்ணுங்க மட்டும் என் கூட ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்ல, எல்லாம் முக்கியம் தான் போய்கிட்டே இருக்கு, நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். அப்புறம் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன், நான் பொண்ணுங்களை ஏலியனாக நினைக்கிறேன், அவங்ககிட்ட பேசணும்னா நான் ஸ்பெஷல் லாங்குவேஜ் பேசணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும், நான் பாய் ஸ்கூல், நான் மெக்கானிக்கல், ஓகே, நான் பொண்ணுகிட்ட சின்ன வயசுல பேசினே கிடையாது, காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் நான் ஒரு பொண்ணை போய் பேசுகிறேன், அதான் ஃபஸ்ட் டைம், ஓகே. அப்போ என்ன சின்ன வயசுலேருந்தேன்னா பொண்ணு வந்து கைண்ட் ஆஃப் ஏலியன், நீ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நீ அவங்க ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசணும்னு சொல்லிட்டு நான் ஸ்பெஷலாக அவங்கள பேசிட்டு இருந்தேன், நான் ஃபீல் பண்ணுறேன் அதான் தப்பு, அதனால தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இதான் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி சரியாக பேசுன்னு சொல்லி யோசிக்கிறேன், இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு என்னால் ஜாலியாக ஃபன்னாக கண்டிப்பாக இருக்க முடியுது, அப்போ எந்த பிரச்சனையும் தெரிஞ்சு வச்சு, அப்போ நான் இவன்ட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த பொண்ணை பிஹேவ் பண்ணால் ஜாலியாக ஃபன்னாக போயிருந்து சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ நான் என் ஃப்ரெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை நான் சாதாரண ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஜஸ்ட் கேஷுவலாக அவனை சாதாரண பையனாக பார்க்குறேன், ஓகேவா, அவன்கிட்ட கேஷுவலாக நார்மலாக பேசுகிறேன், அவ்வளோதான். அதேமாதிரி அந்த பொண்ணை அந்த பொண்ணை ஏலியனாக ட்ரீட் பண்ணுறவிட்டு அவளை ஜஸ்ட் ஒரு சாதாரண பொண்ணாக பார்க்குறேன், ஓகே, அவட்ட ஸ்பெஷல் லாங்குவேஜில் பேச விட்டு அவட்ட ஜஸ்ட் கேஷுவலாக நார்மலாக பேசுகிறேன், அவ்வளோதான் கைஸ். கம்ப்ளீட்டாக எல்லா ஜோக்கு ஃபன் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கட்டும், அதுக்கு நீங்களாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. நீங்கள் அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற விட்டு, அவளை ஸ்பெஷலாக பார்க்குற விட்டு, ஸ்பெஷல் லாங்குவேஜில் பேசுகிற ஐடியா தூக்கி போட்டு ஜஸ்ட் சாதாரண பொண்ணாக நினச்சிட்டு கேஷுவலாக நார்மலாக பேசிங்கன்னா ஜாலியாக ஃபன்னாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒர்க்அவுட் ஆகும். இதுதான் பெஸ்ட் ஐடியா, அண்ட் இதுதான் மேஜர் ஐடியா. இதுக்கு கீழே 3 மைனர் ஐடியா இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைனர் ஐடியா என்ன அப்படின்னா, அவட்ட நம்ம ரியலிஸ்டிக்காக பேசணும், ஓகேவா. இப்போ நீங்கள் என்னோடய ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பசங்கள்கிட்ட பேசுகிறக்கும் பொண்ணுகிட்ட பேசுகிறக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது, நான் பையன்ட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் பொண்ணு பேசியிருப்பேன், நான் என் ஃப்ரெண்டை எப்படி மயிறு தாயிலும் பேசியிருப்போம் அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பேசியிருப்பேன். இப்போ பார்க்குறா, நான் மயிருன்னு பேசும்போது அவன் கிளியராக தெரியும் அப்படின்னா, ஓகே, இவன் ஜஸ்ட் ரியலிஸ்டிக்காக பேசுகிறேன் நினப்பா, பிகாஸ் நான் ஆர்டிஃபிஷியலாக பேசலை, ஓகேவா, நான் வெளியே எப்படி பிஹேவ் பண்ணணும் அதே மாதிரி தான் அவட்டையும் பிஹேவ் பண்ணுறேன், அவன் கிளியராக தெரியுது, ஓகே. அப்போ என்ன, நான் பேசுகிற எல்லாமே நான் ரியலிஸ்டிக்காக பேசினால நான் பேசுகிற எல்லாமே நார்மலாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகும், சரியா. பட் பசங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக அவட்ட ஆர்டிஃபிஷியலாக பேசுவாங்க, அவட்ட நல்ல பையங்கிற மாதிரி காமிக்கணும்னு நினச்சிட்டு ஆர்டிஃபிஷியலாக பேசும்போது என்ன அப்படின்னா அவளுக்கே தெரியுது ஆர்டிஃபிஷியல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, படம் கம்ப்ளீட் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அது கூட கனெக்ட் ஆவீங்களா? ஒரு மாதிரி ஆக மாட்டீங்க. படமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னா படத்தில் வர ஜோக்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுவும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஜோக்ஸை பார்த்தா அவங்க சரி பெருமா, அப்போயும் ஒரு மைண்ட் வரும். ஸோ கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரியலிஸ்டிக்காக பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ஜோக்ஸும் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரியலிஸ்டிக் ஜோக்ஸ் தான் சிரிப்பாகவும் ஃபன்னாகவும் ஜாலியாக இருக்கும். ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக பேசுங்க, ஓகேவா, ஆர்டிஃபிஷியலாக பேசுவாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு மைனர் ஐடியா. செகண்ட் மைனர் மிஸ்டேக், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாம் அவங்க கூட சேர்ந்து கான்வர்சேஷனை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணாமல் அவளை கான்வர்சேஷனில் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவோம், ஈவன் அவளை ஓட்டக்கூட மாட்டோம், அப்போ என்னன்னா நம்ம அவளுக்கு ஜாலாக தட்டுறோம், இப்போ அவள் ஃபீல் பண்ணுறான், இவன் வந்து ஜாலாக தட்டுறான் ஃபீல் பண்ணுறான், அப்போ என்ன நினப்பா, நம்மளால் லோயர் வழிகாயின்னு நினப்பா, லோயர் வழிகாயின்னு நினச்சா நம்ம என்ன நல்ல ஜோக் சொன்னால் கூட அவளுக்கு அது வேல்யூவாகவே தெரியாது, அவங்க சிரிப்பே சிரிக்கவே மாட்டேன் கற்றுக்கொண்டோம். ஏன் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க, நீ ஐஸ்வர்யாகிட்ட போய் எவ்வளோ நல்ல ஜோக் சொன்னால் கூட ஐஸ்வர்யா கன்சிடர் பண்ணவே மாட்டான், பிகாஸ் ஐஸ்வர்யாக்கு நீ லோயர் வழிகாய், அவளுக்கு அது ஃபீலிங்ஸே வராது, அதில் ஒன்றுமே தான் மண்ணு மாதிரி அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் அவளுக்கு ஜாடராக தட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அவளுக்கு லோயர் வழிகாய் தெரியுங்க, நீங்கள் எவ்வளோ நல்ல ஜோக் சொன்னால் கூட அவளுக்கு அதில் ஃபீலிங் ஒன்றுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும், அங்கே ஃபன் ஒர்க் அவுட்டே ஆகாது,
ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அவ கூட சேர்ந்து கான்வெர்சன் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அவளை ஓட்டுவீங்க ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்க, அவளுக்கு ஜால்ரா தட்டவே மாட்டீங்க. இப்போ அவள் பார்க்குறா இவன் அவங்க ஜால்ரா தட்டல ஓகே நல்லா நம்மளை ஓட்டிட்டு இருக்கா அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ஆகுன்னு நினைப்பா ஓகே. அப்போ என்ன ஆகும்னா அவங்க ஜோக்ஸ்லாம் அவங்க நல்ல ஃபீலிங் இருக்கும், நல்லா சிரிப்பாக ஃபன் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் அவளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணும்போது அவங்க நீங்கள் ரொம்ப ஹையர் வேல்யூ கூட தருவீங்க. அப்போ நீங்கள் ஈவன் அவளுக்கு மொக்க ஜோக் அடித்தா கூட அது கூட அவங்க வந்து சிரிப்பா. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிச்சைக்காரி இருக்காங்க, பிச்சைக்காரி கிருத்திக் ரோஷன் கூட பேசிகிட்டு இருக்காங்க, கிருத்திக் ரோஷன் மொக்க ஜோக் அடித்தா கூட பிச்சைக்காரி வந்து வந்து சிரிப்பா, ரைட்டா இல்லையா? பிகாஸ் கிருத்திக் ரோஷன் ஹர்ட் பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அவட்ட பிஹேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹையர் காய் மாதிரி தருவீங்க. நீங்கள் மொக்க ஜோக் அடித்தா கூட அவள் வந்து சிரிப்பா. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அவள் கூட சேர்ந்து கான்வர்சேஷனை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அவளை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்காங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணால் தான் அவளுக்கு நீங்கள் ஹையர் வழி காயாக தருவீங்க, உங்கள் ஜோக்ஸ் எல்லாமே நல்லா ஓகட்டாகவும் உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும். தேர்ட் மைனர் மிஸ்டேக், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாம ஒரு பொண்ணு கூட கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினப்போம், நம்ம பேசுகிற எல்லா ஜோக்ஸுமே கண்டிப்பாக அவள் சிரிக்கணும்னு சொல்லி ஐடியா போயிடும். சப்போஸ் ஒன்று சொதப்பிட்டால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அப்செட் ஆயிடுவோம், அந்த கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டாக அடுத்து டவுன் பண்ணி மொத்தமாக கொண்டுருவோம். ஸோ கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் அம்மா வந்து டைகாட் வி சேகருங்கிற 80s 90s டேரக்டர் ஃபேன் ஓகேவா. அவர் தான் வந்து கவுண்டு மணி, செந்தில், வடிவில் அந்த ஜோக்ஸை ஃபுல்லாக அந்த 80s 90s மூவிஸில் அவரோட மூவிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிச்சு எடுத்துருப்பாப்புல சரியா. நான் வந்து டைகாட் பிக் பேங் தெரிங்கிற ஒரு இங்கிலீஷ் சீரீஸோட ஃபேன் ஓகேவா, விழுந்து விழுந்து சிரிப்பேன் ஓகேவா, அப்சசிவ் ஓகேவா. இவங்களாம் வந்து எனக்கு லெஜண்ட்ஸ் சரியா. இப்போ அவங்க மூவிஸ் அண்ட் சீரீஸை நீங்கள் பார்த்தா கூட 95% ஆஃப் ஜோக்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், 5% ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஆனால் சொல்கிறேன் அவங்களாம் லெஜண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு 5% ஆஃப் ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிங்க, நீங்கள் என்ன பெரிய லெஜெண்டா, அவங்களுக்கே ஒர்க் அவுட் ஆகுனா நீங்கள் பேசுகிற எல்லாமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பேசுகிற எல்லாமே ஜோக்ஸாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒன்று சொதப்பிட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்செட் ஆயிருங்க, அடுத்து ட்ரை ஆயிருங்க, அந்த கான்வெர்சேஷன் அப்படி டவுனாக பேசி மொத்தமாக கொண்டுறீங்க, அவள் இன்னும் அவளுக்கு நெகட்டிவாக முடிஞ்சு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போகும்போதே சரியா நான் ஜோக்ஸ் ஃப்ளோவில் ஜோக்ஸ் பேசுவேன், சம்டைம்ஸ் சம் ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், சம் ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா போய் பேசுகிறீங்க, ஃபஸ்ட்டு ஜோக் சொல்கிறீங்க நல்லா போகுது ஓகே சிரிக்கிறாங்க, செகண்ட் ஆஃப் ஃப்ளோவில் ஒரு பேசுகிறீங்க ஒரு லைன் சொல்கிறீங்க ஓகே அது ஒர்க் அவுட் ஆகாது, இப்போ நீங்கள் அப்செட் ஆக மாட்டீங்க பிகாஸ் முன்னாடி தெரியும் ஓகேவா சமது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நீங்கள் பலபடி எப்பயும் போல் ஃப்ளோவாக பேசிட்டு வேறு ஜோக் சொல்லுவீங்க அதுவும் சிரிப்பாங்க, இப்படி ஒரே மைண்டில் நல்லா பாசிட்டிவாக போகும், நல்லா ஃபன்னாக போகும் ஓகேவா. அதை விட்டுட்டு ஓகேவா எல்லா ஜோக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று சாப்பிட கூட மொத்தமாக சொல்லி மொத்தமாக க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா, போகும்போதே நான் நிறைய ஜோக் சொல்வேன், சிலது ஒர்க் அவுட் ஆகும் சிலது ஒர்க் அவுட் ஆகும் ஐடியாவில் போய் அப்படின்னா கான்வர்சேஷன் நல்ல மைண்ட் செட்டில் போவீங்க, கான்வர்சேஷன் நல்லா போகும், ஃபன்னாக இருக்கும் சரியா. ஸோ காய்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன் மேஜர் ஐடியா அண்ட் 3 மைனர் ஐடியா, இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி கான்வர்சேஷனில் பேசுனீங்க அப்படின்னா நான் பெட்கட்டி சொல்கிறேன் உங்கள் கான்வர்சேஷன் அந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ காய்ஸ் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ போட்டிருக்கேன், ஸோ வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே. ஃபைனலி காய்ஸ் இந்த வீடியோக்கு 2000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் பொண்ணுங்க கூட நீங்கள் கான்வர்சேஷனில் பேசுனீங்க அப்படின்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போகிறேன். பாய். நம்ம லவ்குரி சேனலில் எந்த ஒரு மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். அந்த சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சர்வீஸை புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூ கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை பலபடி உங்களை லவ் பண்ண வைப்போம்.